ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ನಮಸ್ಕಾರ. ಶಂಕರ ಶಾಂತಿ ನಿಲಯಂ ಎಜುಕೇಶನಲ್ ಟ್ರಸ್ಟ್ ನಡತರ ಶ್ರೀ ಶಂಕರ ಯಜುರ್ವೇದ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಪಾಠಶಾಲಾ ಅಂಡ್ ರೆಫರೆನ್ಸ್ ಸೆಂಟರ್ 4 ವರ್ಷಮಾ நடந்துட்டு இருக்கு. அதுல மகாமகோபாத்யாய தர்மசிரேஷ்டர் பிரம்மஸ்ரீ டாக்டர் கே விசேஷாதிநாத சாஸ்திரிகள் டைரக்டரா இருந்துட்டு உபயுக்தமா உள்ள விஷயங்கள் எல்லாத்துக்கும் பிராமணர்களுக்காகவும் பிராமண சமூகத்துக்காக சொல்லி கொடுத்துருக்க. அதோட இல்லாம ஒவ்வொரு வாரமும் நம்ம பிராமண சமூகத்துல இருக்கிற நம்ம பிராச்சீனமா உள்ள விஷயங்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும், ஆழமா சாஸ்திரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் 7 to 7:30 வரைக்கும் ஒரு விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருக்க. இது வரைக்கும் சாமானிய தர்மத்துல ஜாதகர்மா நாம கர்மா இந்த மாதிரி விஷயங்களும் ஸ்ரீகளோட லக்ஷண தர்மங்களையும் பத்தி சொல்லியிருக்கா. மாலை பக்ஷங்கிறதுனால அதோட விஷயங்களையும் சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சியா இப்ப நவராத்திரி காலம் வர்றதுனால நவராத்திரியோட வைசிஷ்டியமும் அதுல செய்யக்கூடிய கர்மானுஷ்டானங்கள் ஸ்திரீகளோ குமாரோ குழந்தைகள் என்னென்ன செய்யணும், நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள நம்ம எல்லாருக்காகவும் மாமா வந்து சாஸ்திரி மாமா நமக்கு சொல்றா. இதை வந்து ஸ்ரீ சங்கரகாந்தி நிலைய வேத பாடசாலை வந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்கா. உங்க எல்லா சார்பாகவும் மாமா நமஸ்காரம் பண்ணி இந்த விஷயங்களை சொல்லும்படி கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். கிரகஸ்தாசிரமம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா சகல விதமான தர்மானுஷ்டானங்களும் அவனோடு ஒட்டிட்டு விடும். ஆமா, பிரம்மச்சரியத்தை அதுல எல்லாம் வேதாத்தியனத்தோடு நிற்கிறது. அனுஷ்டானம் கர்மானுஷ்டானங்களை தவிர விசேஷ கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் கிரகஸ்தாசிரமத்தில் வந்து சேரும். மாசா மாதம் அனுஷ்டேயமான ஸ்மிருத்தியுத்தமான தர்மங்கள், மாசா மாதம் அனுஷ்டேயமான பூஜா முறைகள் இதெல்லாமே கிரகஸ்தனா இருந்தா அவனுடைய கடமையா அனுஷ்டேயம் அப்படின்னு சொல்லும் தர்மசாஸ்திரம். அதுல இந்த மாதம் வரப்போறது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து நவமி வரைக்கும் நாமெல்லாம் நவராத்திரி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த உற்சவம் அப்படி எல்லாம் பேருண்டு, அது உற்சவம்னு பேருண்டு, கொண்டாட்டம்னு பேருண்டு, பூஜைன்னு பேருண்டு, ஸ்தோத்திர பாராயணம் பண்றதுன்னு பேருண்டு, பலவிதமான விஷயங்கள் அந்த 9 நாள்லையும் நாம பண்ணுவோம். அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. எங்கேந்து வந்தது இந்த நவராத்திரம் அப்படின்னு கேட்டா, தேவி பூஜைக்கு பிராதான்யம் வந்ததுனால, தேவி அவதாரம் பண்ணால, அந்த அவதாரம் பண்ண தேவியை நாம ஆராதனம் பண்றோம். இங்கே எப்படி ஆராதனம் பண்ணணும்? தர்மசாஸ்திரம் சொல்லும் அந்த 9 நாளும் பூஜை பண்ண சொல்லும். ஆமா, பூஜையோடு நிற்காமல் அதுக்கு அங்கமாக தேவி ஸ்தோத்திர பாராயணம், தேவி மகாத்ம பாராயணம் இதெல்லாம் பண்ண சொல்லும். அந்த நாள்ல சரீரம் அதுக்கெல்லாம் நன்னா சுறுசுறுப்பா இடம் கொடுக்கறதுக்காக பகல்ல ஒருவேளை சாப்பாடோ ராத்திரி ஒருவேளை சாப்பாடோ அல்லது சாப்பிட இருந்தா சாப்பிடுறதோ அல்லது உபவாசமோ நாளில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த 10 நாளைக்கும் அந்த பூஜையிலையும் ஜபத்திலையும் சோத்திர பாடத்திலையும் நமஸ்காரத்திலையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும். ஆனா இப்ப இருக்கிற காலத்தினுடைய சொரூபம் எப்படி இருக்குன்னா, இந்த நாளும் நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு நடைமுறையில வராது. ஒருவேளை சாப்பிட்டு ஏகபக்தம் இருக்க மாட்டான், ராத்திரி மட்டும் சாப்பிட்டு இருக்க மாட்டான், சாப்பாடு கிடைச்சாதான் சாப்பிட்டு இருக்க மாட்டான், அதே மாதிரி உபவாசம் இருக்கவும் மாட்டான். அப்ப அதெல்லாம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும்,
நீங்க அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுங்கிற நிர்பந்தம் இல்லையா? அனுஷ்டானம் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டா ரொம்ப காலமா அதுல நாம பரிச்சயப்படாததுனால இதுக்கெல்லாம் நம்ம புதுசா தோணும். நான் ஏதோ புதுசா சொல்றேன்னு நினைச்சுக்காங்க. இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வேணுமே. நாம நடைமுறையில என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்றதுக்கு இந்த தர்மதாசத்தை பார்க்க வேண்டாமே. அதனால தர்மதாசத்துல என்ன சொல்லி இருக்கு சொல்றதே தவிர நீ நான் அதெல்லாம் சொன்னா என்னமா அனுசாரம் பண்றது அப்படின்னு நீங்க ரொம்ப கவலைப்படாதுங்கோ. பூஜை பண்ணுங்கோ, ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுங்கோ, நமஸ்காரம் பண்ணுங்கோ. அது பண்ணா போறோம். என்ன விசேஷம் இதுக்கு? அந்த 9 ராத்திரி தேவிய ஆராதனம் பண்ணோம். ஆமா அப்படின்னு சொல்றது. எங்கே இந்த தேவி வந்தாள் அப்படின்னா, மார்க்கண்டேய புராணத்துல தேவி மகாத்மியம் என்கிற ஒரு சாப்டர் வருது. அந்த தேவியினுடைய அவதாரம், அவதார அனந்தரம், லோகக்ஷேமத்துக்கு அவ பண்ணினதான கர்த்தர் காரியங்கள், அதனால லோகத்தை பிரகாசப்படுத்தி அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணின ஒரு கதாபாகம் இருக்கு. அது தேவி மகாத்மியம். அந்த தேவி மகாத்மத்தினுடைய பெருமை ரெண்டு வார்த்தையில சொல்லி விடுறார். அதாவது அசுராளுடைய ஒரு கூட்டம் லோகத்தை அத்தனை பேரையும் ஜனங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. ஆமா, மதுகைடவன், மகிஷாதுரன், சண்டமுண்டன், சும்பரி சும்பன், ரக்தபீஜன், இதெல்லாம் அசுராளுடைய பேரு. எல்லாம் ஒரே சமயத்துல வந்திருந்தா. அவ அத்தனை பேரும் லோகத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தா, ஜனங்களும் கஷ்டப்படுத்து. திருமூர்த்திகளும் தேவாலும் எல்லாருமா சேர்ந்து அந்த அசுர கும்பல அடக்க முடியாத தடறின் இருந்தா. இருந்தாலும் எல்லாருமா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாவா, ஒன்னா சேர்ந்தா. இங்கிலீஷ்ல மீட்டிங் சொன்னா உனக்கு புரியறதுக்காகத்தான் சொன்னேன். எல்லாருமா ஒரு இடத்துல சேர்ந்து பரஸ்பரம் இத பத்தி யோஜனை பண்ணா. எல்லாரும் பண்ணினோன்னு என்ன முடிவு வந்தது தெரியுமோ? இந்த அசுர கும்பல எங்களால் ஆளாலையும் வதம் பண்ண முடியாது, அதுக்கு எங்களுக்கு கெளிப்பில்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு. இத்தனை தேவர்களும் தேவதைகளும் இருந்துட்டு லோக கண்டகனா இருக்கக்கூடியதான ஒரு அசுர கும்பல இல்லைன்னு பண்ணலன்னா அவளை எதிர்த்து அழிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னா இந்த தேவதா குரூப் இருக்க அது இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால எப்படியாவது அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு எல்லாருமா திங்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே, எங்களால முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பரமேஸ்வரனுக்கு தோணித்து. என்ன பரமேஸ்வரனுக்கு தோணித்து? தன்னுடைய சரீரத்திலிருந்து சரீரம் மட்டும் தனியே உள்ளே இருக்கிற சக்தி எடுத்து வெளியில வச்ச. சரீரத்தில சக்தியும் சரீரமும் ஒன்னா இருக்கிறத சரீரத்தை மட்டும் தனியே வச்சு சக்தி எடுத்து வெளியில வச்சார். இந்த இங்கிரத்தை பார்த்த உடனே மகாவிஷ்ணுவும் தன்னுடைய சக்தியை தனியே வச்சார், பிரம்மாவும் தனியே வச்சார், இந்திரனும் தனியே வச்சார், சகல தேவதைகளும் தன் தங்கிட்டு இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் வெளியில வெளியில கொண்ட வச்சுது. வெளியில வந்தோன்னா அந்த சக்திகள் எல்லாரும் தேஜோமயமா ஒன்னா உருண்டு திரண்டு ஒரு பெரிய தேஜோ கோலகமா ஆச்சு. தச்சைக்கியம் சமபத்தியதா, எல்லா தேவதையுடைய சக்தியும் ஐக்கியமாச்சு, ஒன்னா உத்தின் கொடுத்து. அது ஸ்திரீ ரூபத்துல தென்பட்டது. அவளுக்கு பேருதான் பராசக்தி. இப்ப சக்தியினுடைய அர்த்தத்தை பாரு, சகல தேவதா சக்தி சமாஹாரம் ஒரு ஸ்திரீ உருவத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அப்ப எல்லா சக்தியும் கலந்திருக்குங்கிறதுனால பேரே பராசக்தின்னு பேர் வந்தது. அவளுக்கு அநேகம் பேர் உண்டு, துர்கைன்னு பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு. அந்த அந்த சக்தியை
ഇവാളെല്ലാരും സ്തോത്രം പണിന എന്ന താത്പര്യം അത്തന ദേവാളുടെ ശക്തിയും ചേർത്ത് ഒരു ഉരുവുമാ എടുത്തതിനാല് പരാശക്തി ആച്ചു അന്ന് പരാശക്തി എന്നെ പണ്ണാ തരുമോ ഇവാളെല്ലാരെയും മതം പണി വിട്ടാ ആമാ ഏന്നാ അവളാല് മുടിഞ്ചത് വധം പണ്ണത്തിനാല് അവളെ എല്ലാരും സ്തോത്രം പണിന സ്തോത്രം വെറും സ്തുതിയല്ല അവളുടെ എടുക്കുന്ന പെരുമയെ അവളുടെ മഹാത്മ്യത്തെ சொன்ன அதுக்கு தேவி மகாத்மியம் என்று பெயர் அந்த தேவி மகாத்மியத்தில் தேவியே இவாள் எல்லாரும் இந்த ஒன்பது ராத்திரியில அந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணுவா அந்த தேவியை பூஜை பண்ணுவா அந்த தேவிய நமஸ்காரம் பண்ணுவா அந்த தேவிக்கு நிவேதனம் பண்ணுவா அந்த தேவிக்கு எல்லா விதமான படிபடிகளும் செய்வா அப்படி ஒரு தேவி ஸ்தோத்திரம் அத நாம எப்படி பண்ணிட்டு இருந்தோம் தேவியினுடைய ஆவிர்வாவம் சொல்லிவிட்டேன் ஆமா அது போல ஒரு தேவி லோகத்தில் இல்லை சகல தேவிகளும் வந்தாச்சு பிரம்மாவோடு சக்தி எடுத்த உடனே சரஸ்வதியும் வந்தாச்சு விஷ்ணுவோடு சக்தி எடுத்த உடனே லட்சுமியும் வந்தாச்சு இந்திரனுடைய சக்தி எடுத்த உடனே இந்திராணியும் வந்தாச்சு எல்லாம் அவள்கிட்ட சமஞ்சசம் ஆயிடுச்சு எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு அத்தனை பேரும் அவளை சேர்ந்ததுதான் ஆமா அப்படி ஒன்னா வந்த உடனே அந்த தேவி நமக்கு என்ன உபயோகம் அவ என்னெல்லாம் பண்ணினா மதுகைடவன் மகிஷாதுரன் சண்டமுண்டன் சும்பரி சும்பன் ரத்தபீஜன் இத்தனை அசுராளையும் ஒழிச்சு லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணி நிரந்தரமா எல்லாருக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அவள் சொல்லுவள் அவள் என்ன சொல்லுவள் தெரியுமா பக்தாளை பார்த்து சொல்லுவள் ஒரு வார்த்தை கவலைப்படாதுங்கோ இத்தம் எதா எதா பாதா தானபோத்தா பவிஷ்யதி ததா ததா அவதீர்யாகம் கரிஷ்யாதி அரிசம்சயம் இந்த மாதிரி இப்ப ஒரு பெரிய பாதை அனுபவிச்சேல அது மறுபடியும் திருப்பி தின்னா எதா எதா பாதா தானபோத்தா அதாவது அசுரால்னால பவிஷ்யதி வருமானால் ததா ததா அப்பப்போ அவதீரிய அவதாரம் பண்ணி அரிசம்சயம் கரிஷ்யாமி சத்ருக்களை அத்தனை பேரையும் அழிக்கிறேன் அப்படின்னு ஒரு வசனத்தை கொடுத்தா என்னது உத்தரவாதித்தம் உத்தரவாதத்தை கொடுத்தா நீ கவலைப்படாதே நான் இருக்கேன்னு அப்படின்னு எப்படி பகவான் விஷ்ணு சொன்னாரோ அதை விட ஒரு படி அதிகப்படியாவே அத்தனை பேருக்கும் இந்த வாக்கியத்தை வசனத்தை கொடுத்து அவளை எல்லாரும் நிச்சிந்தையா வாழ வச்சார் அந்த தேவியினுடைய பூஜை தான் இந்த நாள்ல பண்றது என்ன சொன்னார் அந்த தேவி எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்ற போது அந்த தேவியினுடைய பெருமை ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்றேன் ஏன் தெரியுமா எல்லாருமே பூஜை பண்ணணும் அந்த தேவிய புருஷனோ ஸ்திரீயோ பாலனோ விருத்தனோ வித்தியாசமே இல்லை இல்லை துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மஜே ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதி மதீவ சுபந்த தாசி தாரிதிர துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்த்த சித்தா துர்கே அவளுக்கு துர்கான்னு பேரு துக்கத்தை இல்லாமல் பண்றவன் தாம் அக்னிவன் தமசாஜ்வலந்தீம் வைரோஜனீ கர்ம பலே துஷ்டாம் துர்காம் தேவீம் சரணம் அகம் பிரபத்தே சுதர சிதர சே நமஹ அப்படின்னு வேத பிரதிபாத்தி அவள் துர்காம் தேவியும் சரணமகம் பிரபத்தே என்கிறதே மூல மந்திரமாக மாறிவிட்டு அவள் என்ன செய்வள் துக்கத்தை இல்லாத எப்படி சொல்றா தெரியுமா துர்கே ஸ்மிருதா மனசால ஸ்மரிச்சா போதும் ஒரு காரியம் பண்ண வேண்டாம் ஹரசி பீதி மசேத ஜந்தோ எல்லா ஜந்துக்களுடைய பயத்தையும் ஹரசி
பிடிங்கி இல்லாமல் பண்ணி விடுறேன். ஆமா, மனசால ஸ்மரிச்சா பயம் போயிடும், எந்த பயமானாலும் போயிடும். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மதே நஜந்தோ ஸ்வஸ்தே ஸ்மிருதா. நீ உனக்கு பயம் இல்லை, நான் ஸ்வஸ்தனா தான் இருக்கேன், நன்னா தான் இருக்கேன். நான் சொல்லி எனக்கு என்ன உபயோகம், எனக்கு பயம் இல்லைன்னா அந்த ஸ்லோகம் எனக்கு பயன்படாதே. அப்படி இல்லை, ஸ்வஸ்தே ஸ்மிருதா, நல்ல ஸ்வஸ்தனா இருந்து ஸ்மரிச்சான்னா என்ன வரும் தெரியுமா? மதி மதீப சுபந்த தாசி. உன்னுடைய புத்தி இருக்க அது சுபமான வழியில் செயல்பட்டு உன்னுடைய எல்லா விதமான சிரேயஸ்களுக்கு காரணமாகிற மாதிரி அதை மாற்றி கொடுப்பளப்பா. கஷ்டமில்லாத நீ முன்னேறலாம், லௌகிகத்திலையும் வைதிகத்திலையும் எல்லாத்திலையும் முன்னேறலாம், ஆத்மலாபமும் கிடைக்கும். அது ரெண்டு மட்டும் இல்லை, இன்னது தாரித்ய துக்க தாரித்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா. ஏழ்மை அகற்றுவள், ஏழ்மதானே கஷ்டப்படுறது. ஏன்னா மகாலட்சுமி சுரூபத்தோடு இருக்கா, ஏழ்மை அகற்றுவள். தாரித்ய துக்க, மனசுல துக்கம் அது போயிடும். பய மூணு எடுத்து விடுவள். தாரித்யம் போயிடும், துக்கம் போயிடும், அதே மாதிரி பயமும் போயிடும். பயஹாரிணி அந்த மூணு நீ இல்லாமல் பண்ணக்கூடிய ஒன்ன தவிர ஆறு இருக்கா. காத்வதன்யா, நீ எப்படி இருக்கே தெரியுமா? சர்வோபகார கரணாய, எல்லா ஜீவராசிகளுக்கும் உபகாரம் பண்றதுக்காகவே சதா எப்பொழுதுமே ஈரமான நெஞ்சோட தயாரா இருக்க. இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லறதுதான் அவளுடைய சொரூபம். அவளை நாம ஆராதனை பண்ணா கிடைக்கக்கூடிய பலம், இதை விட நமக்கு எந்த பலன் நமக்கு அவசியம் இல்லை. ஆமா, ஒரு ஜந்துவுக்கு லோகத்துல பிறந்தாச்சுன்னா அவன் சௌக்கியமா வாழ்ந்துகிட்டு கடைசியில ஆத்மலாபத்தை அடையணும்னா அவனுக்கு என்ன அடிப்படையா தேவையோ அத்தனையும் இந்த துன்பம் கொடுக்கிறாள். ஒரு ஸ்லோகத்திலேயே அந்த மார்க்கண்டேய புராணத்துல தேவி மகாத்மியத்தில் சொல்றாள், அவளைத்தான் நாம பூஜை பண்றோம். அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ஸ்லோகம் சொன்னாலே போதும், ஸ்லோகம் சொல்லாட்டாலும் வேண்டாம். துர்காம் தேவீம் சரணம் அகம் பிரபத்தே சொன்னா போதும். அதுக்கு என்ன பண்ணார், ரெண்டு விதம் இருக்கு. அந்த ஒன்பது நாளைக்கும் அவளை ஆராதனம் பண்றதுக்கு ஒவ்வொரு பேர்ல ஆராதனம் பண்ணு அப்படின்னு ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். பிரதமம் சைலபுத்ரி, திவிதீயம் பிரம்மதாரிணி, திருத்தீயம் சந்திரகண்டேது, பூஷ்பாண்டேது, சதுர்த்தகம், பஞ்சமம் ஸ்கந்தமாதேது, சப்தம் காத்யாயினி, சப்தமம் காலராத்ரி, மகாகுகுலீதிதாஷ்டமம், நவமம் சித்திதா புரோக்தா, நவதுர்கா பிரகீர்த்திதா. இதெல்லாம் தேவி மகாத்மத்தில் இருக்கு, நான் ஒண்ணும் கஷ்டப்படலை. அதை எடுத்து திருப்பி சொன்னேன் அவ்வளவுதான். பிரதமம் சைலபுத்ரீதி, சாட்சாத் அந்த பர்வத ராஜனுக்கு பிறந்தவள் பார்வதி. அப்படியெல்லாம் ஒவ்வொரு பேரை வச்சு ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பேர்ல அவளை பூஜை பண்ணி ஆராதனம் பண்ணி, உனக்கு எப்படி முடியுமோ அப்படி, ஒண்ணும் முடியாது, ரெண்டு புட்பத்து போடு நமஸ்காரம் பண்ணு, ரெண்டு திராட்சாபலத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணு, வந்துடு. அதனால பூஜையை தலையில சுமத்துறான்னு நினைக்காத. உனக்கு என்ன முடியுமோ ரெண்டு நிமிடம் தான் பூஜை பண்ண முடியும், ஏகப்பட்ட காரியம் இருக்கு, ரெண்டு நிமிடம் பண்ணு, பண்ணாத இருக்காத. ஆமா, எல்லா ஒரு நாளையும் பண்ணிக்கிறேன்னு சொல்லாத சாமர்த்தியமா. அதனால என்ன பிரதமம் சைலபுத்ரின்னு சொல்லி சைலபுத்திரமா நமஸ்காரம் பண்ணி கூட வரலாமே. அதனால நான் முடியலை, தர்மசாஸ்திரம் என்னெல்லாமோ சொல்றது அத்தனையும் இந்த காலத்தில் நம்மால முடியாது, நம்ம பண்ற மாதிரி அதை சிறுபண்ணி தந்தா நடக்கும். இப்படி எல்லாம் தேவையில்லாத விளக்க முறையெல்லாம் அவசியமே இல்லை. என்ன செய்யணும் இன்னொன்னு சொல்றாரு, முதல் மூணு நாள் துர்கை, அடுத்த மூணு நாள் லட்சுமி, அடுத்த மூணு நாள் சரஸ்வதி. ஆமா, அப்படி மும்மூணு நாளாவும் நீ ஆராதனம் பண்ணலாம். முதல் மூணு நாள் துர்கை, அப்ப மும்மூணு ஒன்பது நாள். இந்த நவராத்திரம் இருக்கு பாரு, சிலப்ப என்ன வரும் தெரியுமா, சிலப்ப பத்து நாளும் வரும், சிலப்ப ஒன்பது நாள் வரும், சிலப்ப எட்டு நாள் தான் வரும். அப்படியெல்லாம் மாற்றங்கள்
அந்த திதியினுடைய விருத்தியிலையும் க்ஷயத்திலேயும் ரெண்டும் இல்லாத வேளையிலையும் இந்த வித்தியாசம் வரத்தான் செய்யும். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அதனால அந்த நாளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதனால நீ 9 நாள் சொன்னியே, 9 நாள் காணமே அப்படின்லாம் இருக்கக்கூடாது. 10 நாள் வந்திருக்கே 9 சொல்லி 8 நாள் தானே வந்திருக்கு அப்படின்னு அவ சொல்றதெல்லாம் தப்பா இருக்கு, விளக்க உரையே சரியில்லை அப்படின்லாம் பிரமிக்கப்படாது. திதி விருத்தி திதி க்ஷயம் இதெல்லாம் ஆகாசத்துல ஜோதிஷ சாஸ்திரப்படி இயற்கையிலேயே வரக்கூடியதான விஷயங்களை எல்லாம் நாம எல்லாம் பண்ண முடியாது. வெறும் 1ஆம் தேதி 2ஆம் தேதினா ஒரு இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். அதுல கூட நீ கஷ்டப்படுறேடா, பிப்ரவரியில 28 இன்னொன்னு 31 இன்னொரு 30. அதனால இதுக்கெல்லாம் பொறுமையா கேட்கணும். ஆமாம், அதனால 8 நாள் வந்தா 8 நாள்ல முடிச்சுக்கணும், 10 நாள் வந்தா 10 நாளைக்கு நீட்டுக்கணும், 9 நாள் வந்தா 9 நாளைக்கு வைக்கணும். அதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் வர்றது. ஜோதிஷ சாஸ்திரத்தில் சூரியனுடைய சஞ்சார வசாத், சந்திரனுடைய சஞ்சார வசாத், அந்த சஞ்சாரத்தினுடைய பாகுபாடுனால சிலப்போ 2 நாள் 1 நாளா வரும், 2 திதி 1 நாளைக்கு வரும், அப்போ 1 நாள் குறையும். அதனால 1 நாள் குறைஞ்சு கொடுத்த என்ன லட்சியம் இல்லாத இப்படி இருக்கே எல்லாம் நினைக்கப்படாது. 8 நாளைக்கு போடும், அப்போ 9 நாளைக்கு 10 நாளைக்கும் வரும். என்ன செய்யணும் நாம தெரியுமா? முக்கியமா சகல விதமான பொம்மையும் வைக்கணும். ஆமா, எப்படி வைக்கணும் தெரியுமோ? யாதேவி சர்வபூதேஷு மாதிரி ரூபேண சம்ஸ்திதா, யாதேவி சர்வபூதேஷு சித்தி ரூபேண சம்ஸ்திதா, யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த அம்பாள் சித்தி புத்தி காரியம் எல்லா உருவத்திலையும் வராப்பா. சகல விதமான ஜீவராஜினுடைய உருவத்திலையும் அவள் இருப்பாள். அதனால எல்லா பொம்மையும் அங்க வைக்கலாம். அதாவது மிருகங்களுடைய பொம்மை வைக்கலாம், பறவைகளுடைய பொம்மை வைக்கலாம், எல்லாத்தையும் வைக்கலாம். கொலு வைக்கணும், அதுக்கு படி வச்சு ஒற்றப்படியா படி வச்சு அதுல மண்பொம்மை மரப்பாச்சி பொம்மை. எதனால இதுல பண்ணினது? மரத்துல பண்ணினது. அது ரொம்ப விசேஷம். மரப்பாச்சி பொம்மைக்கு அலங்காரம் பண்ணி அதெல்லாம் வைக்கணும். அந்த பொம்மையெல்லாம் வச்சு அதுல ஒரு கும்பத்தையும் வச்சு, கும்பத்துல ஜலத்தை வச்சு, எல்லா விதமான பொம்மையும் அதில் வச்சு, என்னெல்லாம் புராண பிரதிபாத்தியமா இருக்கக்கூடிய தேவி தேவதாளுடைய பொம்மையெல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி நாம லௌகிக விவகாரத்தில் இருக்கிற பொம்மையும் வைக்கலாம். எந்த புதுசா இருக்கிற பொம்மையும் அம்பாளுடைய சொரூபமா தான் இருக்குமே தவிர புதுசா ஒன்றும் உற்பத்தி ஆகாது. ஒரு போலீஸ்கார பொம்மை வைக்கிறான்னு அதுவும் அவன் உருவம் தான். ஆமா, அந்த அந்த வேஷத்தை போட்டு வந்திருக்காரே தவிர அவனும் அதே உருவம் தான். அதனால எல்லா பொம்மையும் வைக்கணும். வச்சுட்டு கும்பத்தையும் வைக்கணும். அதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அந்த பொம்மைக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி அந்த பொம்மை வச்சதுக்காக ஒரு நைவேத்தியத்தை பண்ணி அதுக்கு நித்தியம் பூஜை பண்ணணும். நைவேத்தியம் பண்றதுக்கு ஒரு கால நேரம் உண்டு. நீங்க நினைக்கிற போதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவோம், நான் வெளியூருக்கு போக வேண்டி இருக்கு அதனால காத்தால் 5 மணி சாப்பிட்டுட்டு போவோம். இன்னும் 2 நாள் கழிச்சா வெளியூர் போய் சாயந்தரம் தான் வருவேன், அப்புறம் நான் நைவேத்தியம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த விவகாரத்துல மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு அந்த விவகாரத்தை மாத்திக்கிறதுன்னு அஸ்ரத்தைக்கு அடையாளம் ஆக்கும்போது நம்ம சாப்பாடு மாத்திக்கலையே, நாம ஒரு தடவை சாப்பிடணும், சாப்பிடறதுக்கு நேரம் ஆச்சு, எப்படி பண்றதுங்கிறோம். அந்த ஒரு பக்தியும் ஒரு ஸ்ரத்தையும் இந்த பூஜைக்கு அவசியம். ஆமா, எந்த பொம்மையை வச்சாலும் எந்த உருவமும் அந்த அம்பாளுடைய உருவம் தான். அது நூல சொல்லுவோம்ப்பா, யாதேவி சர்வபூதேஷு, எந்த தேவி எல்லா பூதம்னா என்ன? உயிரினங்கள்ல சிம்ம ரூபேன இருக்கானா சிம்மத்துல. அதனால எல்லாமே அம்பாள் ஸ்வரூபமா பார்க்கிற ஒரு மனோபாவத்தை கொண்டு வரதுக்கு தான் அந்த படிக்கட்டை வச்சு நித்தியமா அதுக்கு பூஜை பண்ணி விளக்கேற்றி வச்சு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி குழந்தைகளை நமஸ்காரம் பண்ண சொல்லி காத்தாலையும் சாயந்தரமும் இருந்து கால வேளையில நவராத்திரம் 9 ராத்திரியும் சொல்லியிருக்கா. நான் காத்தாலேயே பூஜை பண்ணிட்டு போயிடுறேன்,
சாயந்தரம் எங்களுக்கு இடமில்லை. சாயந்தரம் வந்தால் எங்க காரியங்கள் இருக்கு, பல இடத்துல கல்யாணத்துக்கு போனோம், அங்கே போடணும், இங்கே போனோம், அப்படி எல்லாம் பண்ணி வைக்காதுங்கோ. புரியலையா? ராத்திரம்னு சொன்னதுனால சந்தியா காலத்துல ஆறதுக்கு அப்புறம் நிவேதனம் பண்ணினாத்தான் அது சார்த்தகமாகும். இல்லைன்னா ஒப்புக்கு நீங்க பண்ணாலும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்க பண்றத பார்த்து இன்னும் ரெண்டு பேராவது பண்ணுவாளே, அதனால உங்களுக்கு சௌகரியமாக அந்த சாஸ்திரம் சொல்லலைன்றதுக்காக நீ கவலைப்படாத, ஒரு சௌகரியமாவே பண்ணிக்கோ, ஆனா பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அதனால சாஸ்திரம் வந்து இந்த காலத்தில் நாம் என்ன பண்ணுவோமோ அது மாதிரி அதை எனக்கு எடுத்து தராததுனால அந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அப்படி ஒரு நடைமுறையை சொல்லாதுங்கோ. ஆமா, அப்படி அல்ல. அதுக்குன்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கேப்பா, எல்லாத்துக்கும் ஒரு நியமம் ஒன்றும் இல்லையா? அதனால அப்படி பண்ணணும். நீ என்ன செய்யணும் தெரியுமோ, நான் உதாரணமா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருந்தா அந்த தேவி மகாத்மியத்தை படிக்க தெரிஞ்சா படிக்கலாம், அல்லது தேவி பாடத்தை படிக்க தெரிஞ்சா படிக்கலாம், அல்லது லலிதா சகஸ்ரநாமத்தை படிக்கலாம், அல்லது லட்சுமி சகஸ்ரநாமத்தை படிக்கலாம், அல்லது சரஸ்வதி சகஸ்ரநாமத்தை படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். ஒண்ணும் இல்லையா, துர்கா தேவி சொன்ன மகாபிரபத்தை சொன்னா போதும், ஒரு நமஸ்காரத்தை பண்ணலாம். ஒன்னும் நெய்வேத்தியத்துக்கு இல்லையா, ஒரு பாலை வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். ஒன்னும் நெய்வேத்தியத்துக்கு இல்லை அப்படின்னா ரெண்டு திராட்சை வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். அதெல்லாம் நம்முடைய இஷ்டத்தை பொறுத்தது. ஆனா பத்து ராத்திரிக்கும் சாயங்கால வேளையில நாம யாரும் இல்லைன்னா கூட அந்த இடத்துல நெய்வேத்தியம் பண்ணி பண்ணறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு போனோம். அப்படி சூன்யமா நாம பண்ணப்படாது. இது அத்தனையும் நம்முடைய குடும்பத்தினுடைய க்ஷேமத்துக்கும் நம்முடைய சிரேயஸுக்கும் நம்முடைய உன்ன ஔன்னத்தியத்துக்குமா செய்யக்கூடிய காரியம் என்கிறத மனசுல வச்சுக்கணும். அப்படி நாம கடைபிடிக்கணும். இப்போல்லாம் ஆரம்பத்தில் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், போக போக நம்ம எளிசா போயிடும். அதனால அது எல்லாத்தையும் நமக்கு நன்மையை தான் கொடுக்கும். என்ன வேணும் தெரியுமோ, இந்த மூணும் வேத பிரதிபாத்தியம். எப்படி? ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜ தத்ரஜாம் சந்திராம் ஹிரண்மதீம் லட்சுமீம் ஜாதவேதோ மாவஹ அப்படின்னு வேத புரோக்தமான லட்சுமி ஸ்வரூபமாவே அந்த அம்பாளை ஆராதனம் பண்றதுக்கு வேதமே இருக்கு. பிரணோ தேவி சரஸ்வதி வாதி பெருவாதி நீபதி தீனாவது. அதே மாதிரி அந்த அம்பாள் பிரம்மாவுடைய பத்னி சுரூபமா இருக்கா, அந்த சக்தியோட ஒட்டிட்டு இருக்கா, விஷ்ணுவனுடைய லட்சுமி சுரூபத்தோடு ஒட்டிட்டு இருக்கா, எல்லாம் அவதான், இன்னொருத்தர் இல்லை. அப்படி வந்த ஒரு சந்தர்ப்பம், தனியாகவும் இருந்தால் இவளோட ஒட்டி இருந்தா, இவளோட ஒட்டி இருக்கிற போது துர்கையா இருந்தாள், அவள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிண்டு. அந்த அந்த மூணு பேருக்கும் கொஞ்சம் இது மந்திரம் தெரியுமானா, காலையில இருந்த உடனே பூஜை பண்றபோது இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணும். அதனால வீட்டுல சூன்யம் இல்லாமல் பொம்மைக்குழு வச்சு மூணு படியோ ரெண்டு படியோ ஒரு படியோ ஒண்ணும் இல்லைன்னா ஒரு பொம்மையாவது வைக்கிறோம், அங்க விளக்கேற்றி வைக்கிறோம். சூன்யமா பண்ணப்படாது, இதுக்கெல்லாம் பழக்கம் இல்லையே சொல்லப்படாது. அடுத்த பரம்பரைக்கு இந்த பழக்கத்தை ஏற்றி கொடுத்தா தான் அவள் ஸ்ரேயஸா இருப்பா, அதை நாம புரிஞ்சுக்கணும். அதனால புறத்தியாரெல்லாம் நன்னா இருக்கிறதுக்கு அவளுக்கும் படிப்பினியா இருந்து அவளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இது கொண்டு ஸ்கூல் இல்லை, எங்கேயும் போய் படிக்கவும் முடியாது. இப்படிதான் பல பேர் சேர்ந்து தெரிஞ்சுட்டுதான் நாம ஒத்துக்கணும். அந்த புராணத்தெல்லாம் நம்மால படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அதனுடைய சாரத்தை ஒருத்தர் சொல்றாருன்னா அது நம்முடைய க்ஷேமத்துக்கு சொல்றார் என்கிற எண்ணத்தை முதல்ல வரவழைக்கணும். நாமெல்லாம் முன்னாடி எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். சின்ன வயசுல எத்தனை இடத்துல ஒவ்வொரு நவராத்திரியிலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நெய்வேத்தியத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தவாள் எத்தனை பேர் உண்டு? ஒரு 60-70 வயசுக்கு முன்னாடி 80 வயசுக்கு தான் கேட்டு பாரு, எல்லா ராத்திரியும் அப்படி ஜெகஜோதியா அந்த அம்பாளுடைய ஆராதனை. எப்படி பாட்டு உண்டுகள்லாம் வந்தா பாட்டு பாடணும் அம்பாளை, அவளுக்கு அது தெரியும். அப்ப அம்பனி இறங்கா என்னில் புகழ் எழுது எத்தனை பாடுறா, அந்த மாதிரி பாடெல்லாம் பாடணும். எல்லாம் முடிஞ்ச உடனே அங்க சித்துக்கருத்தை பூட்டி அப்புறம் முடிக்கலாம். இப்படி சுலபமா இந்த 9 நாளைக்கும் தேவியை நாம பூஜை பண்றதுன்னு வச்சுக்கணும். உருடலா இருந்தா தேவி மகாத்மத்தையோ அல்லது சகஸ்ரநாமத்தையோ லலிதா சகஸ்ரநாமத்தையோ தேவி பாடத்தையோ ஏதாவது பாராயணம் பண்ணலாம். எல்லாம் பண்ண வேண்டாம், தேவி மகாத்மம் ஆரம்பிச்சு 9 நாள்ல முடிச்சா போதும்.
சாஸ்திரநாமத்தை சொல்லலாம், அஷ்டோத்திரம் பண்ணா வரும், அஷ்டோத்திரம் இல்லைன்னா பத்து வார்த்தை வரும். அந்த கர்மாவை சுருக்கமா பண்ணாலும் சூன்யமாக்காமல் அந்த தேவியினுடைய ஆராதனை பண்ணோம்னா நம்முடைய நம்முடைய குடும்பத்துல நாம நினைக்காத அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லா விதமான சிரேயசும் தானா வந்து சேர்றது அனுபவத்துல புரிஞ்சுக்கலாம். அதனால அதெல்லாம் விட்டு போனா நடக்காது. வெறும் லௌகிக விவகாரத்தினால மட்டும் ஒரு மனுஷன் உயர்ந்தவன் ஆக மாட்டான். வைதிகமான மானசிகமான அந்த உயர்வு வரணும் பாரு, அதுக்கு இந்த மாதிரி தேவதைகளுடைய ஆராதனையில தான் மானசிகமான ஔன்னத்தியம் வரும். அதை நம்ம வரவழைக்கிறதுக்கு, அதை தவிர இப்ப காலத்துல வேற ஒண்ணும் இல்லாததுனால அவாவ ஆத்திலேயே ஒரு ரூம் இருந்தாலும், ஒரு பொம்மையை வச்சாலும், ஒரு பரப்பாட்சி வச்சாலும், அந்த 9 நாளைக்கு இந்த நவராத்திரத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். முள்ள ஆரம்பிச்சா போறோம், அடுத்த வருஷம் போறது கொஞ்சம் கொஞ்சமா விருத்தியாகும். எல்லா புருஷாலும் குழந்தைகளும் பொண்டுகளும் எல்லாருமா சேர்ந்து பண்ணக்கூடியதான, ஆபால கோபாலம் சேர்ந்து பண்ணக்கூடியதான ஒரு பெரிய பூஜா விதானமாக்கும் இந்த நவராத்திரி பூஜா விதானம். அதனால எல்லாரும் அதை கடைபிடிங்கோ. அதனால எல்லா சிரேயசையும் அடைஞ்சு நம்ம சமூகம் இந்த மேலும் மேலும் விருத்தியாய் எல்லாருக்கும் நம்முடைய பழைய கல்ச்சர்ல அதே மாதிரி பழைய நம்முடைய சம்பிரதாயத்துல பழைய சாஸ்திரங்கள்ல பழைய ஸ்மிருதியில பழைய நம்முடைய நடைமுறையில நமக்கு ஒரு பிடிப்பு வரணும். நம்ம பரம்பரைக்கு அந்த பரம்பரைக்கு பிடிப்பு வந்தாதான் நம்முடைய பரம்பரை ஸ்ரேயஸா இருக்கும். அந்த ஸ்ரேயஸா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கணும். அதை பண்ணி சகல ஸ்ரேயஸும் எல்லாருக்கும் வளர்ந்து பிரார்த்திச்சுண்டு அந்த அம்பாலையே நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். அடுத்த மீட்டிங்களை அடுத்தவும் பார்ப்போம். நமஸ்காரம். இவ்வளோ நேரம் நம்மளுக்காக யோகக்ஷேமத்துக்காகவும் பிராமண சமூகம் வந்து சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் நம்ம பிராச்சீன அனுஷ்டானங்களை நம்ம பழையபடி புனருத்தாரணம் பண்ணி ப்ராக்டிஸ்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சாஸ்திரிகள் மாமாவும் இந்த சங்கரசாந்தி நிலைய பாடசாலையும் ரொம்ப பெரும் முயற்சி எடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதுல நீங்க எல்லாரும் பங்கெடுத்துக்கின்றதுல ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். உங்களோட ஒத்துழைப்பை வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டே இருந்தோம். சில பேர் சந்தேகங்கள் ஏதோ கேட்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்கா, இருந்ததுன்னா நீங்க இந்த மை ஐடியில அனுப்பிச்சு கொடுங்க. தார்மீகமா இருக்க சந்தேகங்களுக்கு மாமா அந்த விளக்கத்திலேயே சொல்லிடுவா. இந்த அரை மணி நேரம் கிளாஸ் தான் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வேலை கிடையாது, பெரும்பாலும் கிடைச்சிடும். சில சந்தர்ப்பங்கள் வந்து நேரடியாக கேட்க முடியலைங்கிற போது அதையும் நம்ம தெரியப்படுத்திடுவோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குரு.